ஹலோ ஹால் மக்களே, ஸோ வெல்கம் பேக் டு தி பியூ லாக் யூடியூப் சேனல். நான் அவங்க சித்து. கைஸ், நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா வந்து ஓ பீச் ரெசார்ட்டில் தாங்க நம்ம வீடியோஸ் பண்ணலான்னு இருக்கிறோம். இதோ பார்த்தா பீச்சா, அப்படியே பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா ரெசார்ட் இருக்கும். ஸோ இங்கே ரெசார்ட் இருக்குது, அங்கே பீச் இருக்குது. ஸோ பீச் ரெசார்ட் தான் நம்ம இன்றைக்கி வீடியோஸ் பார்க்கலான்னு இருக்கிறோம். பாண்டிச்சேரியில் இதுக்கு முன்னாடி நான் நிறைய ரூம்ஸ் நான் ரிவ்யூ பண்ணியிருப்பேன். ஸோ நிறைய பேர் வந்து பிரதர் இந்த ஈசிஆரில் பீச் வியூ ரெசார்ட்டில் எதாவது காட்டுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. கரெக்டாக இந்த இடம் எனக்கு லொக்கேட்டாக பாயிண்ட் பட்டுச்சு. ஸோ பீச்சு அப்படியே ரெசார்ட்டு, நீங்கள் தடிக்க விழுந்தாலே பீச்சு தான் வந்து. ஸோ முதல்ல அவுட்டரில் என்னென்ன நாலு ரூம் இருக்குது. ஒரு ரிசார்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பீச் இருக்குது. பீச்சிலே பார்த்தீங்கன்னா ஹார்ட் சைட் ப்ளஸ் போட்டிங் ப்ளஸ் ஃபிஷிங் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம இந்த வீடியோஸில் ஃபுல்லாகவே பார்க்கலாம். தென் ராக் பீச்சுமே இருக்குது, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து சாண்ட் பீச்சுமே இருக்குது. வாங்க நம்ம சரி தென் உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இதுதான் ஆக்சுவலி இந்த ரிசார்ட்டோட அவுட்டர் வியூங்க. ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கிராஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரீஸோடு இருக்கக்கூடிய ஒரு ரிசார்ட்டு. ஓகேவா? ஸோ ஒன்றும் இல்லை, இதுக்குள்ளே வரணும்னா நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஐடி கொடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய இதை புக் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இவ்வளோ தான் சிம்பிள். நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். மிச்சம் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரூம் ஓப்பனில் இருந்து. ஸோ அந்த ரூம் போய் பார்க்கலாம். இன்றைக்கி இந்த ரூம்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா வச்சிங்களா, லைக் யா ஓகே மக்களே. ஸோ நீங்கள் அந்த வீடியோஸில் பார்க்கும்போதே தெரியும் அந்த காட்டன் பெட்டோட ஸ்டைல் என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னா அது ஒரு ஆரோவில் ஃபீலான ஒரு காட்டன் பெட்டுங்க. ஸோ இந்த ரூம்லேயே பார்த்தீங்கன்னா ஏசி செட்டப்பில் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம மெயின் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டேரக்ட் ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா பீச் வியூ ரெசார்ட் தான் இது வந்து. ஸோ அதனால் தான் நான் அந்த ரெசார்ட்டை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். ஏன்னா பீச் வியூவில் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. ஒரு சி வியூவில் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேங்காக வரவங்களுக்கு தாங்க இந்த ரெசார்ட் வந்து கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும். ஸோ இங்கே ரெண்டு பேர் படுத்துக்கலாம், இங்கே ஒரு ஆள் படுத்துக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்குது, அங்கே ஒரு ரூம் இருக்குது. நான் அது பொறுமையாக நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். நான் ஸோ ரெஸ்ட் ரூமோட குவாலிட்டி எப்படி இது நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே மறக்கதவு எல்லாமே போட்டு ஒரு ஆன்டிக்காக தான் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ பக்கா க்ளீன் தான் திறக்கும் போதே அந்த ஃப்ரெஷ் ஸ்மெல் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஃப்ரெஷ்னர் ஸ்மெல் தான் வருது. ஸோ அதனால் பக்காவாக க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தென் ஓகே கோ டு திஸ் ரூம். ஸோ இந்த ரூம் கண்டிப்பாக ஒரு கிட்ஸ்னா அவங்களுக்கு லைக் பண்ணுற மாதிரி தான் இந்த அந்த வால் டெக்கரேட்டிவ்லாம் பண்ணியிருக்கிறாங்க. லைக் இங்கேயும் ரெண்டு பேர், அப்போ இது வந்து அங்கே ரெண்டு பேர், இங்கே ரெண்டு பேர், அஞ்சு பேர் தங்குற அளவுக்கு இந்த ரூம் வருது. வேணால் ஒரு 6 பேர் சேர்த்து தங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா மேட்ரஸ்னால் இங்கே கீழே போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுவுமே ஒரு ஒரு கிட்ஸுக்கு ஸ்பெஷல் ரூம்னே சொல்லலாம். ஏன்னா அந்த டிசைனிங் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. ப்ளஸ் நார்மலாக எனக்கு இந்த கிளாத்லாம் பார்க்கும்போது இந்த ஆரோவில் ஃபிளைல் தான் நமக்கு ஞாபகம் வருது. ஏன்னா இந்த இடமும் லொக்கேட் ஆகிருது, ஆரோவில் தான் லொக்கேட் ஆகுது, ஆரோவில் பீச் கிட்ட தான் இருக்குது. ஸோ உள்ள மிரர்லாமே பக்கம் ஒரு வித்தியாசமாக டிசைனில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஹட் பார்க்கலாம், இயர்லி சம்மர் பார்க்கலாம். தென் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற வால் ஃப்ரேம், தென் ஃபேன் கூட இங்கே அவைலபிள். ஏன்னா ஒரு ஏசி ஒன்று இருக்குது, ப்ளஸ் மூணு ஃபேன் மாரி தான் அங்கங்கே, மூணு ஃபேன் மாரி இருக்குது. ஸோ இது ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் தான் சொல்லலாம் இந்த ரூமை பொறுத்த வரைக்கும். ஸோ ரூம்க்கான கான்டாக்ட் நம்பருக்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ பர்சனுக்கு பர் பர்சன் பார்த்தீங்கன்னா 1500 கிட்டே நம்ம சார்ஜஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கீழே ஒரு ரூம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்படியே நம்ம ஸ்டெப்ஸே ஏறி போயிட்டு மேலே ஒரு மூணு ரூம் இருக்குது, அதையுமே பார்க்கலாம். ஸ்டெப்லாம் கூட பார்க்க ஒரு வித்தியாசமாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. நல்லா இருக்குது பார்க்கும்போதே வந்து ஒரு க்ரீன் லுக்கில், ப்ளஸ் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கீத்து செட்டப்பில் பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. வெளியே நீங்கள் உட்காந்து பேசுகிறதுக்காக தான் இந்தமாரி ஒரு பெட் அண்ட் செட்டப் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ ஆக்சுவலாக க்ளீனிங் ஒர்க் போயிட்டு இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த ரூம் பார்த்தலாம் நம்ம வந்து. ஸோ அப்புறம் நம்ம இந்த ரூமே பார்த்தலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கப்புள்ஸ்க்கு ஏற்ற ரூம் தான் வந்து. ஏன்னா அந்த வால் ஸ்டிக்கர்ஸ் பாருங்கள் ஃபஸ்ட்டு. தென் ஸோ கிட்ஸ் கூட வந்தாலுமே சரி, இல்லை வந்து நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் வந்தாலுமே சரி, இல்லை ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலுமே சரி, கண்டிப்பாக இந்த ரூம் அவங்களுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா இங்கே நின்று பார்த்தா அது தெரியுதா பீச்சு? ஆக்சுவலாக அதுதான் பீச்சே வந்து, அது வெள்ளை கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது பீச்சு. ஸோ இங்கேருந்து கம்மி கிளியராக தெரியல, அங்கே போய் பார்த்தா தெரியும். ஓகேவா? ஸோ இந்த ரூமே சரி, அந்த லேம்ப் ஓகே. இதெல்லாம் நீங்கள் பழைய மூவியில் பார்த்துருப்பீங்க. இந்த லேம்ப் வந்து இப்போ திரும்பி இங்கே கொண்டு வந்துருக்குறாங்க. நம்ம போட்டு பார்ப்போம் ஆக்சுவலாக இது எப்படி இங்கே. ஆ ஓகேவா, அந்த லேம்ப் தெரியுதா எப்படி இருக்குதுன்ட்டு. ஓகே, அந்த பழைய மூவியில் பார்த்த லேம்ப் இருக்குது. ப்ளஸ் இங்கேயுமே ஒரு ஏசி தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக இங்கே ஏசியே தேவையில்லைன்னா, அந்த காற்றே நல்லா தான் அடிக்கும் இங்கே. ஓகேவா? தேனே இது ஒரு ரெஸ்ட் ரூம்ஸ், இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ செப்பரேட் ரூம், செப்பரேட் ரெஸ்ட் ரூம்ஸ். ஓகே, அது பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயந்தான் வந்து. பட்டு நம்ம உள்ள மட்டும் எப்படி இதுன்னு பார்த்துக்கலாம். வித் ஷவர் ஃபெசிலிட்டி ரெசோர் கொடுத்துறாங்க, ப்ளஸ் வாட்டர் ஹீட்டரோட சரி, அப்போனா பெட்டர். ஸோ குளிர் காலத்தில் நீங்கள் வரும்போது உங்களுக்கு வந்து சுடு தண்ணி இல்லாமல் இருக்கும். தென் ஸோ இந்த பார்டர்ஸ்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்குது இல்லை. ஸோ இது ஆக்சுவலாக ஒரு ஆங்கர், இது ஆக்சுவலாக நீங்கள் ட்ரெஸ்லாம் மாட்டினதில் மாட்டிக்கலாம், அதுக்கு தான் இந்த ஆங்கர் கொடுத்துட்றாங்க. மிரர் செட்டப் பாருங்கள். ஸோ மிரர் செட்டப்புமே பாருங்கள், நல்லா இருக்குது. இந்த பெயிண்டிங் டிசைனில் மிரர் செட்டப் போட்டு சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆக்சுவலாக இதுவும் ஒரு ரூம், இந்த ரூமே புக் பண்ணாலும் கீழே நம்பர் இருக்குது, அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக் பண்ணிங்க. வாங்க மக்களே, சரி நம்ம அடுத்த பக்கத்தில் ரூம்ஸ் போய் பார்க்கலாம்.
ஓகேவா? ஸோ இந்த இடம்லாம் பார்க்கும்போது அந்த டைல் ஆக்சுவலாக ஒரு க்ரியேட்டிவாக பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயமே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. 36 போட்டுருக்குறாங்க. அப்புறம் இங்கே வந்து சிசிடிவி கேமரா கூட இருக்குது. அது இருக்குது பார்த்தீங்களா, சிசிடிவி கேமரா, செக்யூரிட்டி, வைஃபை கூட இங்கே அவைலபிள் தான். ப்ளஸ் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீங்க. வாங்க நம்ம இந்த ரூம் பார்க்கலாம். ஓகே, இருட்டாக இருக்குது. நம்ம முதல்ல போய்ட்டு லைட்டை போட்டெல்லாம் அந்த ஒரு வித லைட்ஸ் வச்சு எல்லாத்துக்குமே நம்ம இங்கே போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே ஓகே. இது பார்த்தீங்கன்னா கேங்காக வரீங்களா, ஒரு ரெயின்போ ஸ்மோக்கி கலரில் பெட் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கிறாங்க. நல்லா இருக்குதுல்ல, நம்ம ஃபோன் கேஸ் பின்னாடி ஒரு ரெயின்போ ஸ்மோக்கி கலர் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்தமாரி கொடுத்துருக்குறாங்க. ஏசி ரூம் தாங்க. ஸோ ஆக்சுவலாக அந்த வாலோட கர்வ் நீங்கள் பாருங்கள், ஃப்ளாட்டாக இருக்காது, ஒரு மாதிரி ஹட்டு ஸ்டெப்பில் ஹட்டு ஷேப்பில் இருக்கிறதுக்காக வந்து ஹை சீலிங் வால் மாரி கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு தெரியுது அந்த ஒரு கர்வ், அந்த ஒரு முக்கான வடிவில் இருக்குதுல்ல. ப்ளஸ் இங்கே ஒரு கிராண்ட் லைட் மாரி இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த லைட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்குதுல்ல. இன்னும் டெக்கரேட்டிவ்லாம் பண்ணணும்னு நல்லா பண்ணியிருக்கலாம் ஆக்சுவலாக இவங்க. இந்த ஸ்டிக்கர்ஸ் கூட சேர்த்து ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரெயின்போ ஸ்மோக்கி கலரில் பெட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஒரு 6 பேர் தங்குற அளவுக்கு நல்லா இருக்குது. இந்த பெட் கலர் வந்து இந்த பெட்டோட கலர் நல்லா இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து தூரத்துலேருந்து ஒரு லாங் ஷாட் காட்டுறேன் நான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லுக்காக வந்து ஒரு புத்தர் செலவு ப்ளஸ் ட்ரிங்கிங் எல்லாமே அலோடு தான். நீங்கள் வந்து லிக்வரு ஸ்மோக்கிங் எல்லாமே அலோடு தான். ஸோ ஒரு சில விஷயம் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் பண்ணீங்க, அவ்வளோதான் விஷயம். நான் அந்த ரூமே ஒரு வாட்டி நான் உங்களுக்கு வியூ காட்டிடுறேன். ஸோ வியூ எப்படி இதுன்றதை மட்டும் பாருங்கள். இது ஆக்சுவலாக திறந்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் இங்கேயுமே ஒரு மிரர் செட்டப் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு இது பிடிச்சது என்னென்னா வந்து இந்த ஹட்டு ஷேப்பில் இருக்கக்கூடிய ஹை சீலிங் தாங்க. ஸோ ஒரு கிராண்ட் செட்டப்புக்காக ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. பக்காவாக இருக்குது, பார்க்கும்போதே வந்து சூப்பராக இருக்குது. சரி வாங்க மக்களே, நம்ம அப்படியே வெளியே போயிடலாம். ஓகே, வெளியே போயிட்டு இங்கே என்னென்ன இருக்குதுன்றதை நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக தெரியுதா பீச்சு? ஸோ நீங்கள் நின்னாலே பீச்சு தான், ஆப்போசிட்டில் ஒரு பீச் ரெசார்ட் தான் இது வந்து. ஓகேவா? அதை ஆக்சுவலாக ஹட் ஷேப்பில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க எல்லாம் மக்களே. செக்யூரிட்டி கேமரா காட்டியிருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா வைஃபைக்கான ரவுட்டருமே இருக்குது. ஏ ஓகே மக்களே. ஸோ ஓவரால் இந்த ரூம் நான் காட்டியிருப்பேன். ரூமில் வந்து ஆளுங்க இருக்கிறாங்க, அதனால் காட்ட முடியல. ஆக்சுவலாக அதுவும் ஒரு கப்பல் ரூம் தான் வந்து. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு ஆள் தங்குறதுக்கு 1500 கிட்ட சார்ஜஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ளஸ் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஃப்ரீங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அவுட்டோர் கேம், இன்டோர் கேம் ரெண்டுமே இருக்குது. அவுட்டோர் கேம்னா இங்கே ஸ்விமிங் ஃபுல் இருக்கா, ஏன்னா அவள் எவ்வளோ பேர் வெளியே ஸ்விமிங் ஃபுல் இருக்குது, அதனால் ஸ்விமிங் ஃபுல் இருக்காது. ப்ளஸ் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஃப்ரீங்க. தென் இது வந்து ஈஸியாக நியர்பையில் தான் இருக்குது, அதனால் உங்களுக்கு வரதுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. கான்டாக்ட் நம்பர் வந்து ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுத்துருப்பேன். அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் உங்கள் ரூமை புக் பண்ணிங்க. அண்டில் பாய், சீ யூ மக்களே.